ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேஸ் வேர்ல்டு என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் ஊருகா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த ஊருகாவை பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்குறேன் முதல்ல நம்ம தாளித்து எடுக்கிற ஊருகாவை பார்த்துப்போம் அதுக்கு நெல்லிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதோடைய கொட்டையெல்லாம் நீங்கள் தூரம் போடணுன்ற அவசியம் கிடையாது இது கூடவே சேர்த்து போட்டுக்கலாம் முதல்ல கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நார்மல் நீங்கள் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் குவான்டிட்டி கம்மியாக பண்ணுறதா இருந்தால் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடித்து வரட்டும் வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காவை போட்டுக்கலாம் இது ஒரு பதினஞ்சு பதினாறு நெல்லிக்காய் இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நெல்லிக்காவுடைய கலர் வந்து கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகும் அது வரையும் நல்லா வதக்கிக்கோங்க அப்படியே நெல்லிக்காய் வெந்தும் வந்துடும் ஸோ நல்லா வதக்கிக்கோங்க இது ரொம்ப சிம்பிள் இப்போ நீங்கள் கடுகு தாளித்திங்கல்ல கடுகு தாளித்தது கூட பூண்டு அதுக்கப்புறம் வெந்தியம் இதெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அடிஷ்னலாக நான் அதெல்லாம் சேர்த்துக்கல கொஞ்சம் க கம்மியாக தானே பண்ணுறேன் அதனால் நான் கடுகு மட்டும்தான் போட்டிருக்கேன் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ஒரு ஊருகாதான் ரொம்ப ஈஸியாக போய் கெஸ்ட் யாராச்சும் வந்துட்டாங்க உங்களுக்கு கூட கொடுக்கறதுக்கு ஊறுகாய் எதுவும் இல்லைன்னா நெல்லிக்காய் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் இது நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது இது நல்லா நீங்கள் இப்படி பண்ணி உடனே கூட சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஊறுகாய் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ நெல்லிக்காய் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் கலர் இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் காரமாகவே இருக்கட்டும் காரமாக இருந்தால் தானே உருகாக நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் அதிகமாகவே மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் இங்கே ஒரு ஒன்று ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை எல்லாம் போனோம் அதே மாதிரி நெல்லிக்காயில் இந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாம் வந்து பிடிச்சி வரணும்ல ஸோ வரையும் நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் ஊற்றின அந்த எண்ணெயெல்லாம் வந்து நெல்லிக்காயில் பிடிச்சி நல்லா வெந்து வரணும் அது வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பார்த்தீங்களா குவான்டிட்டி கூட கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது இந்த ஒரு ஸ்டேஜ் வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ரொம்ப சிம்பிளான ஊருகா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணுன்றலாம் அவசியமே கிடையாது இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ஊருகாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க நீங்கள் உடனே கூட சாப்பிட்லாம் அதை விட இன்னும் ஒரு நாள் அப்படியே வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா அந்த ஊருகால அந்த எல்லாம் பிடிச்சி நல்லா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே நீங்கள் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நெல்லிக்காய் உப்புலிட்டது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சால்ட்டர் நெல்லிக்காய் எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு நெல்லிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது நான் ஆல்ரெடி பாட்டிலில் போட்டுட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அகைன் பாட்டிலில் போடுற மாதிரி எடுத்துருக்கேன் ஸோ அதனால தான் எனக்கு அந்த பாட்டிலில் உப்பெல்லாம் படிஞ்ச மாதிரி தெரியிறது அதனால் கொஞ்சம் கூட எண்ணெய் பதமே இருக்கக்கூடாது நெல்லிக்காய் கூட கொஞ்சம் வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல அப்படியே ஆற விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பாட்டில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாத பாட்டிலில் அதை வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து உடனே நீங்கள் சாப்பிட முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது இப்போ இன்றைக்கி நைட்டு போ இன்னைக்கு நைட் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் க பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் நெல்லிக்காயில் பிடிச்சி நெல்லிக்காயே அந்த காரம் நல்லா தெரியும் ரொம்ப என்னுடைய ஃபேவரெட் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க வேணும்னா நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ஆற வச்சு இதில் ஊற்றி வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அது அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணலை இப்போ இந்த ஊருகாவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ யூ ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க யூ